நம்ம பிறக்கும்போது எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததே வந்து பிறக்கிறதே ஒரு கர்மாவினுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறப்போம். அப்போ நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் நிற்கும். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை இன்றைக்கி பிறந்தது அப்படின்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துடைய ராசி லக்னம், அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறக்குதோ அதனுடைய லக்னம், அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேதன் சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பிறந்து தொப்புள் கொடி வெட்டி அந்த தொப்புள் கொடி வெட்டுற நேரம் அந்த டைம் எடுத்து வச்சு அந்த டைமில் இந்த குழந்தை எதை அனுபவிக்க பிறந்தது, எந்த மாதிரியான கர்மாக்களை கொண்டுட்டு இந்த குழந்தை வந்திருக்கு, இது இந்த பூமியில் எப்படியெல்லாம் வாழப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 9 கிரகங்கள் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து என்ன இதில் பிறந்திருப்போம், அதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். இப்போ ஒரு குழந்தை ஒரு அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னா முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது திசையில் ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு கிரகமும் அதுக்கப்புறம் சுக்கர திசை, அப்புறம் சூரிய திசை, அப்புறம் சந்திர திசை, அப்புறம் செவ்வாய் திசை, அப்புறம் ராகு திசை, அப்புறம் குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கிரகங்களுடைய அந்த கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள். அப்போ மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு நின்று திசை நடத்தும் போது நாம் அதனுடைய குணமாகவும் அதனுடைய செயல்பாடுகளாகவும் நம்ம மாறிடுவோம். அதான் சொல்லுவாங்க அந்த திசையை 9 பிரித்து அதில் சூட்சமம் என்னென்னா புத்தி. அங்கே என்ன புத்தி நடக்குதோ அதே புத்தி தான் இங்கே இருக்கும். அந்த கிரகங்கள் என்ன புத்தி அதில் செயல்படுத்துதோ அந்த புத்தியாக தான் நம்ம செயல்படுவோம். அதுதான் நம்மளுக்கு விதியுடைய ரகசியம். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு, நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, கிரகங்கள் தன் கடமையை செய்கின்றன. அதாவது கிரகங்கள் மனிதர்களை ஆள்கின்றன, மனிதர்கள் ஒருபோதும் கிரகங்களை ஆளவே முடியாது. சரிங்களா? விதி என்ன தீர்மானம் பண்ணிச்சோ அதை வந்து தசாபுத்தி வழியாகவும் கிரகங்கள் வழியாகவும் தான் நமக்கு கொடுக்க முடியும். அப்போ 9 கிரகங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். அந்த கிரகத்துக்கு உண்டானே முதல்ல உறவுகளை நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு உறவுகள் வந்து வீடு முழுக்க இருந்தாங்க. தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் கூட்டமாக இருந்தாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த பெரிய அளவுக்கு நமக்கு ஜாதகமோ இது ஒரு நம்பிக்கையோ அந்த இதுவோ அதிர்ஷ்டம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு அப்போ இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் தாத்தா பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவார், மாமா பார்த்துக்குவார், சித்தப்பா பார்த்துக்குவார், அத்தை பார்த்துக்குவாங்கங்கிற அந்த எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ காலப்போக்கில் அதாவது முதல்ல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8 குழந்தை, 9 குழந்தை, 10 குழந்தை, டஜன் கணக்கில் குழந்தைங்க பிறந்திருக்கும். அப்போ அந்த உறவுகள் எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் கை தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலையின் காரணமாக ரெண்டு பேர் இப்போல்லாம் ஒருத்தர், இப்போ நம்மளே ரெண்டு பேர், நமக்கு எதுக்கு இன்னொருத்தருன்னு சொல்லி அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கட் பண்ணிகிட்டே வர வர இந்த ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா குறுகி 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 இப்போ நமக்கு உறவுகளே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே உறவுகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, அந்த உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த உறவுகளை நம்ம வந்து மறந்துட்டோம். அந்த உறவுகளை நம்ம மறந்ததுனால தான் இப்போ ஜாதகத்தில் கிரகங்களை பிடிச்சிட்ருக்கோம். எனக்கு சூரியன் சரியில்லை, எனக்கு சந்திரன் சரியில்லை, வரையிலேயே ஜாதகம் தூக்கிட்டு வந்துடுறாங்க, எனக்கு எந்த கிரகமும் சரியில்லை, நான் பிறந்ததே வெஸ்டாட் இருக்குன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவும். அப்போ நம்ம ஒவ்வொரு உறவாக இழந்து இழந்து இன்றைக்கி கிரகங்களை பிடிச்சிட்டு எந்த கிரகத்துக்கு நம்ம கோயிலுக்கு போனால் சரியாகுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ இது என்னென்னா இந்த ஜென்ரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி. அப்போ இந்த தலைமுறை வந்து நம்ம மீண்டும் புதுப்பிக்கணும். அப்போ புதுப்பிக்கும் போது என்னென்னா இன்றைய காலகட்டம் நமக்கு வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ஆனாலும் இந்த உறவுகள்னா என்ன, இந்த உறவுகள் எப்படி கிரகங்களாக நம்மளுடைய ஜாதகத்தில் செயல்படுது, ஏன் நமக்கு அந்த ஒவ்வொரு கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு,
என்ன மாதிரியான சாபங்கள், என்ன மாதிரியான நம்ம முன்னன் முன்ஜென்மத்தில் நம்ம கர்மா செஞ்சுருந்தா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த லைவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு முறை ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்களா, என்ன தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏன் நமக்கு வந்து சில பாதிப்புகள் இருக்குது, ஏன் அந்தந்த காலகட்டம் மட்டும் நமக்கு பாதிக்குது. இப்போ நம்ம பிறந்தோன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சூரியன் சரியில்லை, சூரியன் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா பிறந்தோடனே அப்பா வந்து திட்டமாட்டார், அப்பா வந்து அரவணைக்காமல் போக மாட்டார், அப்பா சொத்து கொடுக்க மாட்டேன்னு நினைக்க மாட்டார். ஆனால் அவர் பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு எல்லாமே அப்பா மூலியமாக தான் கிடைக்கும். அவர் வளர்ந்து அவருடைய கர்மாவை அந்த திசாபுத்தி வரும்போது அவங்க அப்பாவே எதிரேறுவார். இந்த இவன் வந்து எனக்கு ஆகவே ஆகாது, இவனை முதல்ல வந்து நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும், இல்லை இவன் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு அந்த தகப்பனார் போயிடுவார். அப்போ ஏன் அப்படின்றப்ப நம்மளுடைய முற்பிறவியில் நம்ம செய்த கர்ம வினையின் பலனாக இப்பிறவியில் ஒரு தாய் தந்தைக்கு நம்ம மகனாவோ அல்லது மகளாகவோ பிறந்து அந்த கர்மாவோ அந்த தசாபுத்தி வரும்போது அந்த உறவுகள் மூலியமாக நமக்கு அந்த வலிகளையும் வருத்தங்களையும் கொடுக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சொல்லும் விதியின் ரகசியம். அந்த விதியின் ரகசியத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. சரிங்களா, அதுதான் ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்கார் நம்ம சேனலுக்கு. என்ன நிறைய ரகசியங்கள் சொல்றது நிறையா இருக்குமா? கண்டிப்பா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, முற்பிறவியில நம்ம பண்ணிட்டோம், ஆனா இப்பிறவியில அதை சரி பண்ணிக்கலாம்ல, சரி பண்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா? நம்ம ஒரு கர்மாவை சரி பண்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம நினைச்சுக்கிறோம், இல்லை நான் இந்த உலகத்துல நல்ல பெரிய பங்களா கட்டி வீடு வாங்கி கார் வாங்கி சொகுசா வாழ்ந்து சொகுசா நான் சம்பாரிச்சு சாப்பிட்டு நான் நிம்மதி, நான் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய பங்களா, அவ்வளோ பெரிய கார் இருக்குது, வீட்டில் எல்லாமே கொட்டி கிடக்குது, ஆனால் நிம்மதிங்கிறது கிடையாது. ஏன் அவங்க நம்ம நினைக்கிறோம் எனக்கு வந்து வசதி இல்லை, நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு பணம் வேணும், சரி பணம் வந்துருச்சு, வசதி வாய்ப்பு வந்துருச்சு, கார் வந்துருச்சு, பங்களா வந்துருச்சு, ஆனால் நிம்மதி போயிடுச்சு, ஏன் போச்சு? அப்போ இந்த ஒவ்வொருத்தருடைய பிறப்புமே நம்மளுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கான பிறப்பு தான். அப்போ அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகளை நம்ம செஞ்சிட்டோம்னா நிம்மதியாக வாழலாம். இருந்தாலும் இல்லைனாலும் முதல்ல நிம்மதியாக வாழ முடியும். சரிங்களா, ஏன்னா இப்போ அந்த தாக்கங்கள் குறைய குறைய நமக்கு அது வந்து நமக்கு நம்மளுடைய மனசுலையும் உடம்புலையும் அந்த நிம்மதியான தன்மையை கொடுத்துரும். அப்போ நம்ம எல்லாமே ரிலாக்ஸாக பண்ண நமக்கு தேவையான எல்லாமே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பதட்டப்பட்டு ஒரு மாதிரி நம்மளே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நம்ம செய்கிற செயல்களே நம்ம தப்பு தப்பாக செஞ்சோம். அதனால தான் நமக்கு மீண்டும் 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 இந்த ஆத்மா பிறவி எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பிறவியை நம்ம வந்து கடந்து போகணும் அப்படின்னா இந்த பிறவியில் நமக்கு என்ன வேலையை இறைவன் கொடுத்துருக்காரோ அந்த வேலையை கடமை தவறாமல் நியாயமாக நேர்மையாக உண்மையாக உழைச்சா கண்டிப்பாக நமக்கு கர்மா வராது. ஏன்னா கர்மாங்கிறது பத்தாம் இடம் தான், தொழிலுங்கிறது பத்தாம் இடம். நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கன்னாலும் சரிங்க, அந்த செய்கிற வேலையில் திருப்தியாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாக உழைச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த கர்மா வந்து குறைய ஆரம்பிச்சோம். இவ்வளோதான் விஷயம். ஏன்னா நம்ம கர்மாவுக்கு உண்டான தொழில் தான் பார்ப்போம். இப்போ நான் போன ஜென்மத்தில் யாருக்கோ வழிகாட்டாமல் விட்டுட்டேன், யாரோ என்கிட்ட வழிகாட்டிருக்காங்க, தப்ப இதில் போன்றிருந்தால் பரவாயில்ல, நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி எத்தனையோ பேர்த்துக்கு வழிகாட்டுற இடத்துல இறைவன் என்ன கொண்டாந்து வச்சு நீ வழிகாட்டுங்கிற, இது என்னுடைய கர்மா தான், இதை நான் உணர்ந்தேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யக்கூடிய வேலையை உணர்ந்து நம்ம செஞ்சாலே நம்மளுடைய கர்மம் என்ன அங்கே குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா, அடுத்தது சந்திரன். சந்திரன்னா தாய், அம்மா. இப்போ ஒரு குழந்தைய ஒரு கருவில் சுமக்கக்கூடிய தாய் எப்படி சுமப்பாங்க பா? அந்த அந்த தாய்மைக்கு தான் அதனுடைய உணர்வு தெரியும். அந்த குழந்தை கரு உருவானதுலேருந்து அந்த அம்மா தூக்கம், அதுக்கு அந்த குழந்தைக்காகவே நான் தூங்கினாதான் என் குழந்தை தூங்கும், நான் தூங்குறேன், நான் சாப்பிட்டாதான் என் குழந்தை சாப்பிடும், நான் இதெல்லாம் சாப்பிட்றேன், எனக்கு இது பிடிக்காது ஆனால் என்னுடைய குழந்தையோட நல்லதுக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தைய வந்து தன்னுடைய உடம்போட அந்த ஒரு பகுதியை அப்படியே உயிரை உருக்கி 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 அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க இல்லைங்களா? அதாவது பிரசவம் என்பது பிரசவம் பிறந்து, அதாவது இறந்து பிறக்கிறது தான் பிரசவம். சரிங்களா, அப்போ தன்னுடைய உயிரை கூட ஒரு துச்சமாக நினச்சி ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய அந்த பூமியில்
பெற்றெடுக்கிறாங்க. அந்த அம்மா எப்படி நமக்கு சாபம் கொடுப்பாங்க? அப்போ அந்த குழந்தைய வந்து அந்த 10 மாதம் சுமக்கும் போது அவ்வளோ வழிகளோடமும் சந்தோஷமாக சுமந்தாங்க. அந்த அம்மா ஏன் நமக்கு சாபம் கொடுத்தாங்க? அந்த அம்மா எப்படி நமக்கு சாபம் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி இருக்கு இல்லையா? இந்த சந்திரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது நீசமாகவோ அல்லது திதிசூனியமாகவோ அல்லது முடக்காகவோ அல்லது கர்ம நட்சத்திரத்திலோ பிறந்திருந்தால், அந்த தாயாருடைய அரவணைப்பு அந்த குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்காதுங்க, ஆரம்பத்திலிருந்தே கிடைக்காம போயிடும். அந்த அம்மா பெற்றுக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்து 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 பெற்றுக்குவாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை மேலே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, தண்ணி அறியாமல் அந்த ஒரு வெறுப்புணர்ச்சி வர ஆரம்பிச்சு. ஒரு சிலர் குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் குழந்தைய கவனிக்க மாட்டாங்க, ஒரு சிலர் குழந்தைய விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த தப்பை நம்ம முற்பிறவியில் செஞ்சதுனால தான் நம்ம அம்மா நம்மளுக்கு இதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஒரு நம்ம ஒரு தாய்க்கு அந்த தாயை வந்து நம்ம சரியாக பராமரிக்காம, அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காமல், அந்த தாயுடைய இப்போ இந்த பிரிவில் நம்ம தாய்க்காக ஏங்குவோம். சரி, அம்மா இருக்காங்க, சூழ்நிலையின் காரணமாக அம்மா பிரிஞ்சு ஒரு குழந்தை இருக்கும். இந்த அம்மா 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 அம்மான்னு இந்த குழந்தை அம்மா மேலே உயிராக இருப்பாங்க. ஆனால் அம்மா இவங்கள லட்சுமி பண்ண மாட்டாங்க, அம்மா இவங்கள ஒரு ஒரு பொருட்டாகவே எடுத்து மாட்டாங்க. இப்போ ஒரு தாய்க்கு வந்து ஒரு 3 குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை மேலே அவங்களுக்கு பாசமே இருக்காது. கேட்பாங்க, இந்த குழந்தை நீ இதை பற்றியா, ஏம்மா நீ என்ன நீ இதை பற்றியாம்மா, இல்லை எங்காவது கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டியா, ஏம்மா எனக்கு மேலே என் மேலே உனக்கு பாசமே இல்லை. ஆனால் இந்த குழந்தை தான் அத்தனையும் செய்யும் அம்மாவுக்காக. அம்மா நல்லா இருக்கணும், அம்மா சாப்பிடணும், அம்மா தூங்கணும், அம்மா அம்மா அம்மான்னு. ஆனால் அம்மா வந்து 2வது குழந்தையும் தான் பார்க்க, அந்த குழந்தை இந்த அம்மா மதிக்கவே மதிக்காது. ஏன்னா இது இப்பிறவில் இது முற்பிறவில் இது செஞ்சுட்டு வந்து இப்பிறவில் அது செஞ்சிட்ருக்கு. அப்போ இந்த மாதிரி அந்த தாயுடைய சாபம் அப்படிங்கிறது, மனசார ஒரு அம்மா வந்து என் குழந்தை அப்படி போகணும் இப்படி போகணும்னு எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த தாயை வேதனைப்படுத்தும் போது அவங்களுடைய மனசு அழுகும், கண்ணீர் வரும். அந்த மனசு அழுதாதான், உருகி அழுதாதான் கண்ணீர் வரும். அப்போ அந்த கண்ணீருக்கு வந்து கண்டிப்பாக அந்த சாபம் சந்திரனுடைய சாபமாக மாறிடும். அப்போ இந்த சந்திரனுடைய சாபம் பெற்றால் நமக்கு அந்த அந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு, நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன் ஏதாவது பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் உடம்பு எப்பவுமே படுத்திட்டே இருக்கும். சந்திரன்னா உடம்பு ஒன்று போனால் ஒன்றுங்க, தலைவலிக்கு இன்றைக்கி மாத்திரையை சாப்பிடுவாங்க, நாளைக்கு கால் வலி வந்துடும், சரி அதுக்கும் சாப்பிடுவோம், அடுத்து கை வலி வந்துடும், சரி அதுக்கும் சாப்பிடுவோம், அடுத்து வயிறு. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த உடம்பு ரணமாக இருக்கும், அந்த உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கும், அந்த உடம்பை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு நிம்மதியாகவே இருக்காது, போட்டு மனசு குழப்பிகிட்டே இருப்பாங்க. எதை செஞ்சாலுமே தெளிவாக செய்ய முடியாது. இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்லுவாங்க, அப்படியே அந்த அந்த மனசு என்னென்னா அந்த அப்படியே மாறிட்டே இருக்கும். அந்த மனசை ஒருநிலைப்படுத்தவே முடியாது. அப்போ இந்த மனசு ஒருநிலைப்படுத்தினாலே நமக்கு என்ன ஆயிருங்க, புத்தி தெளிவாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ உடல் வந்து சோர்ந்து போகும், உடல் ஆரோக்கியம் கெட்டு. அப்போ இந்த சந்திரனுடைய பாதிப்பு தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ ஜாதகத்தில் அந்த அளவுக்கு இவங்களுடைய உடம்பும் மனசும் பாதிக்கும். அடுத்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக தண்ணி குடித்தாங்கன்னா சேராம்பு, தண்ணி குடித்தா சளி பிடிச்சிக்குமாங்க, மலையில் நினைஞ்சா சளி பிடிச்சி, ஏன்னா மலை தண்ணி இதெல்லாமே என்னங்க சந்திரன், மலையில் நினைஞ்சா சளி பிடிச்சிக்குமாங்க. ஒரு ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போனாங்கன்னா சந்திரன்னா பயணம், போனாங்கன்னா அவங்களுக்கு சேராமல் போயிடும். இந்த மாதிரி அடிக்கடி வயிறு தொந்தரவு கொடுக்கும், ஏன்னா சாப்பிட்ற உணவு செரிமானமாகாது, சாப்பிட்ட உணவு அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லைம்மாங்க, ஆனால் இந்த தாக்கமெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு வேலையை செய்கிறது, ஒரு படிக்கிறது, எதுவுமே ஒரு குழந்தையாக இருந்தால் படிப்பு கவனத்தில் செலுத்த முடியாது, பெரியவங்களாக இருந்தால் அந்த நமக்கு நல்ல ஏதாவது வேலை செய்யலாங்கிறப்ப உடம்பு சோர்வு கொடுத்துரும். அடுத்தது சந்திரன் என்பது தாய்மை. அப்போ அந்த தாய்மை அடைய முடியாத இதுக்கு காரணமும் பார்த்திங்கன்னா 5வது இடமும் சூரியனும் மட்டுமில்லை சந்திரனும். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா, ஒரு பெண்களுடைய ஜாதகமாக இருந்தால் அந்த தாய்மை அடையக்கூடிய அந்த வாக்கியத்தை தள்ளி. இப்படி அந்த சந்திரனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே இவங்களுக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டே வரும். அடுத்தது என்னென்னா, இந்த சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
உடம்பு மனசு நம்ம வாழக்கூடிய வீடு எல்லாமே வந்து சுக்கரன் தான் வீடு. ஆனால் சந்திரன் அப்படிங்கிறது நம்ம தான் அந்த இடத்துல வாழ்கிறோம். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வீடெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளே நிம்மதி இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க வீட்டில் தான் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை இல்லை உங்கள் மனசில் தான் பிரச்சனை. புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த தெளிவில்லாத ஒரு விஷயங்கள் செய்யும்போது இந்த சந்திரனுடைய தாக்கம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த நீர்னால் ஒரு கண்டம் ஏற்படுறது, தண்ணியில் விழுந்துருவாங்க, தவறி விழுந்துருவாங்க, இறந்துருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சந்திரனுடைய தாக்கம் ஜாதகத்தில் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நீர்நிலை இது சார்ந்த இடங்களில் கவனமாக போகணும், வரணும். உடம்பு ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும், சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இவங்க இந்த சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நட்சத்திரம்னா, பரணி நட்சத்திரம் சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். அடுத்தது மக நட்சத்திரம் சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். அடுத்தது கேட்டி நட்சத்திரம் சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். அடுத்தது உத்திரட்டார். இந்த நான்கு நட்சத்திரங்களும் தாய்க்கு நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் உங்கள் அம்மா உங்களை என்ன சொல்லுவாங்க, அவங்க எடுக்கிறா என்னத்தை போய் எனக்கு வந்து செஞ்சிட்டா சும்மா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அந்த என்ன பண்ணுவோம், உங்கள் மனசை காயப்படுத்துவாங்க. சந்திரன் பாதிக்கப்பட்ட மனம் தாயாரால் பாதிக்கப்படும். ஆனால் நான் என்னெல்லாம் எங்கள் அம்மா தான் இல்லான்ட்ருக்கேன், எங்கள் அம்மாவுக்காக தான் நான் வாழ்கிறேன், ஆனால் எங்கள் அம்மா என்னைய கொஞ்சம் கூட இலட்சியம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா முற்பிறவியில் நம்ம என்ன பண்ணலைங்க, தாயை பார்த்துக்கல. அப்போ இப்பிறவியில் என்ன பார்த்துக்கிட்டாலும் நம்ம டெபாசிட் பண்ணிட்டு கர்மாவை கழிக்கிறோம். அது வேணால் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, என்ன சொன்னாலும் சரி நான் என்னுடைய கர்மாவை கழிக்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் இதனால தான் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஓகே, எனக்கு அம்மா சந்திரனால தான் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது, நம்ம இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சரி பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ பாரதி நட்சத்திரம்னா மேசராசி. மேசராசிக்கு சந்திரனுடைய வீடு எத்தனாவது வீடாக வரும், நாலாவது வீடாகவே தான் வரும். அங்கேயும் தாய்ஸ்தானமே தான். அப்போ இவங்களுக்கு அந்த மனசு அம்மா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா மேலே அம்மா தான், ஏன்னா நாலாம் இடம்னா தாய் தான். அந்த மேச ராசிக்கு அது நாலாம் இடமாகவே வந்தது. அப்போ கண்டிப்பாக தாயாரால் கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக நட்சத்திரம். மக நட்சத்திரம்னா சிம்மத்தில் இருக்குது. சிம்மத்துக்கு பன்னெண்டாவது வீடாக போயிடும். அப்போ பன்னெண்டாம் உடனே என்னங்க, அசையாத சொத்து. சந்திரன்னா என்ன சொல்லியிருக்கேன் நான், இந்த வீடு. அடுத்தது மனசு, அடுத்தது பிரயாணங்கள் வெளிநாடு. சந்திரன்னா நமக்கு வந்து பயணம் போகிறது, அப்போ வெளிநாடு போகிறது, இதில் எல்லாமே பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடம்னா விரைவு செலவுகள் ஆகிட்டே இருக்கும். ஆஸ்பத்திரி வைத்தியம் ஆஸ்பத்திரி, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டுக்கு. நமக்கு மட்டும் இல்லை அந்த அதாவது ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி, இல்லைனா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற மாதிரி. இந்த மாதிரி அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அந்த சந்திரனுக்கு எத்தனை பாவமாக வருதோ அது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் மாறி வரும் இல்லையா, அப்போ அந்த லக்னம் சார்ந்தும் அந்த பாவத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரம் விருச்சகத்தில் வருது. விருச்சகத்துக்கு அது எத்தனாம் இடம், ஒன்பதாம் இடம். அப்பா 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 அம்மா, சந்திரன்னா அம்மா, இங்கே அப்பாவும் அந்த இடத்துல சேர்ந்துறாரு. ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம். அப்போ அதிர்ஷ்டம், ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறது, ஒரு வெளிநாடு போகிறது, இதில் எல்லாமே இவங்களுக்கு தடையை கொடுக்கும். வெளி மாநிலங்கள் கூட போக முடியாத அளவுக்கு அவங்களால அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைச்சிடும். அடுத்தது உத்திரட்டாதி. உத்திரட்டாதி மீனத்தில், மீனத்துக்கு அது அஞ்சாம் இடம். பஞ்சாம் இடம்னு என்ன, தாய்மை குழந்தை பாக்கியம். அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீக சொத்து இருக்கும், அனுபவிக்க முடியாது. சொத்துனாலேயே மனசு பிரச்சனையாக கொடுக்கும். அந்த சொத்து ஐயோ, ஒருத்தர் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பூர்வீக சொத்து தான் வேணும், வேறு எந்த சொத்தும் வேண்டாம், அது மேலே அப்படியே ஆர்வம் மனசு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகாதுங்க, அவங்க அதை அனுபவிக்க முடியாதனால அந்த இடத்துல மனசு காயப்படும், மனசு சங்கடப்படும். இதுதான் அந்த சந்திரனுடைய தாக்கம். இந்த இப்போ நம்ம அம்மாவை மட்டும் தான் கெட்டியாக பிடிச்சிக்கணும். சந்திரனுடைய சாபம் இருந்தால் என்ன பண்ணுங்க, அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அம்மாட்ட என்னெல்லாம் திட்டினாலும் சரி, அம்மாட்ட ஒரு காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம். அம்மாவுக்கு
நீங்கள் பிறந்த மாதத்தில் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு, ஏன்னா நீங்கள் உங்கள் கருவறை அதை அவங்க கருவறையிலேருந்து நம்மளை சுமந்து வெளியே கொடுத்த நட்சத்திரம் அது இல்லையா, அந்த மாதம் அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு தாய்க்கு ஒரு பாத பூஜை பண்ணுவாங்க சரிங்களா. அடுத்தது சந்திரனுடைய சாபம் நிவர்த்தியான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்களும் திங்களும் கைலாசநாதர் கோவில். அதே மாதிரி சந்திரன்னா நமக்கு அந்த உடம்பு மனசு அப்படிங்கக்கூடிய இதில் பிரச்சனை வரும். அடுத்தது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துடைய அந்த வேகமானது அந்த சந்திரன்னாலே என்னங்க, சந்திரன்னா வேகமாக போயிட்டு வர்றது, அதனுடைய தன்மையை வந்து நமக்கு குறையும். அப்போ ரத்த ஓட்டம் நேராக சீராக இல்லைனாலே நமக்கு என்னெல்லாம் உடம்புல பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனைகளை ஒரு அடிக்கடி இந்த சளி பிடிக்கிறது, ஏன்னா நீர்னால வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே சந்திரனால் வரும் சரிங்களா. திங்களும் கைலாசநாதர் கோவில் இந்த திங்களூரில் இருக்கக்கூடிய கைலாசநாதருக்கு போயிட்டு தான் நம்ம நெய்வேலைக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு பன்னீர் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சந்திரனுக்கு வந்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டு என்ன பண்ணுங்க, சாப்பாடு தண்ணி எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துரும். ஏன்னா அது சந்திரன் முக்கியமாக உணவு தண்ணி. இந்த சந்திரன் சாபம் பெற்றவங்கெல்லாம் தண்ணியும் சாப்பாடும் தானம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சு ஈஸியான வழி. அப்படியே டெய்லியும் கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு வேளை வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை சந்திரன்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம். இது நம்மளால் முடியும் இல்லையா, பெருசாக நம்ம கோயிலுக்கு போய் இப்போ 4000 செலவு பண்ணிட்டு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் வழி. இப்போ சூரியன்னா வந்து நமக்கு கோதுமை பசுமாட்டுக்கு கோதுமை தானம் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பசுமாட்டுக்கு தானம் கொடுத்துட்டே வாங்க, அப்பாவை கவனிச்சுக்கிட்டே வாங்க, அதுவே போதும். பெரிய செலவுலையும் நம்ம பரிகாரம் பண்ணலாம், சின்ன செலவுலையும் பரிகாரம் பண்ணலாம். நம்மளுடைய மனசும் நம்மளுடைய பொருளாதாரத்தை வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை நம்ம பண்ணிட்டு போகலாம் சரிங்களா. அதுக்கு தான் நம்ம எல்லாமே சொல்கிறது. அடுத்தது வந்து தஞ்சாவூரில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமாந்துறை அட்சயநாத சுவாமிகள் அட்சயநாத அட்சய பாத்திரம்னா என்னங்க, அல்ல அல்ல குறையாத அன்ன பாத்திரம் இல்லையா, சந்திரன் என்ன சுவாமி பேரே பாருங்களேன் அது எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் ஆகி வரும் அட்சயநாத சுவாமி சரிங்களா. அடுத்தது சென்னையில் தாம்பரத்து பக்கத்தில் சோமங்கலம் சோமேஸ்வரி சோமங்கலம் சோமேஸ்வரர் ஆலயம் சரிங்களா. அடுத்தது மயிலாடுதுறையில் திரு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பரிமள ரங்கநாத பெருமாள் இந்த ஆலயங்களுக்கு போய் அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய குளத்தில் குளிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கணுங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா கோயிலுக்கு போக சொல்கிறோம் போகிறோம் வர்றோம், ஆனால் போகிறோம் 10 நிமிஷத்தில் வந்துடும், மினிமம் 1 மணி நேரமாவது இருக்கணும். அதனால தான் குளத்தில் குளித்தா 1.5 மணி நேரம் ஆகும், குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும், கோயிலை சுற்றினா 10 நிமிஷம் ஆகும், விளக்கு ஏற்றுனா 10 நிமிஷம் ஆகும், சாமி மட்டும் 10 நிமிஷம், 1 மணி நேரம் மினிமம். அதுக்கு தான் அந்த காலங்களில் குளங்களை கட்டி வச்சாங்க. நம்ம இப்போ போய் கை கால் கழுவுறது கூட நேரம் இருக்கிறதுல நேராக போனால் சாமியை கும்பிட்டு நேரம் வந்துடும் சரிங்களா. அப்படி இல்லாமல் நம்ம அது என்னங்கிறத உணர்ந்து செய்யும் போது நமக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது செவ்வாய்